தெலுங்கானாலாம் முரண்பாடெல்லாம் இல்லை. தெலுங்கானாலாம் அரசாங்கம் முரண்பாடாக இருக்குது, கவர்னர் முரண்பாடாலாம் இல்லை. கவர்னர் வந்து இப்போ என்கிட்டயுமே சில பில்ஸ் இருக்குது, பட் அது தாமதப்படுத்தணும்னு தாமதப்படுத்தலை. அதில் வந்து சில விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நான் கூட இந்த ரெக்ரூட்மெண்ட் பில் அப்படின்னு, அதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பில், அது நான் தான் நிறையா நாள் வேலை வாய்ப்பு காலியாக இருக்குது, வேலைகள் காலியாக இருக்குது அப்படின்னு நான் தான் சொல்லி கொண்டு இருந்தேன். இப்போ ஏற்கனவே இருந்த நடைமுறையிலிருந்து முற்றிலுமாக ஒரு வேறு நடைமுறைக்கு அவங்க கொண்டு வராங்க. இது மக்களுக்கு பலன் தருகிறதா என்று பார்த்து விட்டு கையெழுத்து போடலாம் அப்படின்றதான். அவங்க ஒரு ஆளுநருக்கு கையெழுத்து போடுவதற்கு உரிமை இருப்பதைப் போலவே அவங்ககிட்ட ஏன் வருது, கையெழுத்து போடுவதற்கு உரிமை இருப்பதைப் போலவே நாம் சரியான நிலையில் கையெழுத்து போடுகிறோமா, மக்களுக்கு பலன் தருகின்ற ஒரு பில்லில் கையெழுத்து போடுறோமா, தீர்ப்பில் கையெழுத்து போடுறோமா அப்படின்றதையும் அவங்க சொல்லுகின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தாமதம் என்று எடுத்துக்கொள்வதை விட அதற்கான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். நான் என்னை பற்றி சொல்கிறேன், நான் மற்றவங்களை பற்றி நான் அவங்க எதற்காக என்னால் சொல்ல முடியாது. நான் எப்பொழுதுமே மக்கள் ஓரியன்டாக தான். இப்போ உதாரணத்திற்கு அங்கே எனக்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக கவர்னர் உரை எனக்கு மறுக்கப்பட்ட போது கூட அடுத்த நாள் பட்ஜெட் தாக்கல் செய்வதில் எந்த தாமதமும் ஏற்படுத்திவிடக்கூடாது, மக்களுக்கு அது பயன்படாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உடனே கையெழுத்திட்டேன். அதனால் மக்கள் சார்ந்து தான் என்னை போன்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதை புரியாமல் இங்கேயும் சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. மக்களை சந்திக்கலாம் ஆளுநர்கள். புதுச்சேரியில் கூட மக்களை சந்திப்பதை மரியாதைக்குரிய அண்ணன் நாராயணசாமி அவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி மக்களை சந்திப்பதனால பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது. அவர்களை அணுகக்கூடியவர்களாக, அதாவது யார் அரசாங்கத்திடம் பணியாற்றினாலும், அது வந்து பஞ்சாயத்தில் பணியாற்றினாலும் சரி, ஆளுநர் மாளிகையில் பணியாற்றினாலும் சரி, அது மக்களுக்கான பணியாக இருக்க வேண்டும் என்பதில் எனது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. இல்லை எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, எங்களது பணி தொடரும் என்பதை தான் நான் தெரிவித்தேன். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.